Hi guys, this is RJ Tom PEO and இன்னைக்கு இந்த வீடியோல சிக்னல் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்ம எல்லாரும் மத்தியிலுமே ரொம்ப பாப்புலரா இருந்திருக்கு அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு. ஆனா இப்போ அதோட ஒரு பிரைவசி பாலிசினால நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப்பை விட்டுட்டு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்பை தேடிட்டு இருக்கோம். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா சிக்னல் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றாங்க. அப்படி சிக்னல் ஆப்ல என்னதான் இருக்கு, இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ இந்த ஆப்பை யார் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மாக்ஸி மார்லன் ஸ்பைக். இவர் வந்து அமெரிக்கன் கிரியேட்டோகிராஃபர் அண்ட் இப்போ கரண்ட் சிஇஓவா இருக்காரு சிக்னல்ல. அண்ட் இதோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட கோ-ஃபவுண்டரா இருந்த பிரையன் ஆக்டன் தான். ஆக்டன் வந்து வாட்ஸ்அப்பை 2017ல லீவ் பண்ணிட்டு வரும்போது இங்க சிக்னலுக்கு வந்து $15 million வந்து ஃபண்ட் பண்ணிருக்காங்க. சோ சிக்னல் ஆப்பை வந்து எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2014 ஜூலை 29th அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. இந்த சிக்னல் ஆப் வந்து மோஸ்டா எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா நம்மளோட பிரைவசி, அதாவது யூசர்ஸோட பிரைவசியை ரொம்பவே முக்கியமா கருத்துல கொண்டு எல்லாத்துலயுமே செயல்படுறாங்கன்னு சொல்றாங்க. சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த சிக்னல் ஆப்போட டாக்லைன் தான். அது என்னதுன்னா சே ஹலோ டு பிரைவசின்னு வச்சிருக்காங்க. அண்ட் பிரைவசியும் பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் வாட்ஸ்அப் மாதிரி தான். ஆனா இதுல பாத்தீங்கன்னா சிக்னல் ஆப் வந்து எஃபி வந்து ஓன் பண்ணல. சோ அதுவே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். நீங்க எல்லாம் கேட்கலாம் சிக்னல் ஆப் வந்து எதுக்கு வாட்ஸ்அப்போட பெட்டர்னு. அதுக்கு எலன் மஸ்க் என்ன சொல்லி சிக்னல் வந்து ஒரு செக்யூரான ஆப், எல்லாருமே அதை யூஸ் பண்ணலாம்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பை லெஃப்ட் பண்ணிட்டு சிக்னலுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்னல் ஆப் வந்து நம்ம எல்லாரோட பர்சனல் டேட்டாவை வந்து கேட்காது. ஆனா வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா பிரைவசிங்கிற பேர்ல நம்ம கிட்ட எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கும். இப்போ வாட்ஸ்அப்போட ஒரு நியூ பிரைவசி பாலிசினாலேயே யூசர்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிட்டு தான் சொல்லணும். இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சிக்னலுக்கு மாறிக்கிட்டு வர்றாங்க, ஆர் டெலிகிராமை சூஸ் பண்றாங்க. ஸோ இந்த சிக்னல் ஆப்போட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாகவே செக்யூராக இருக்கும். நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை நம்ம டேட்டா எங்கேயோ ஷேர் ஆயிருமோன்னு. அது வந்து நம்மளோட பர்சனல் எதையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் டு யூ ஃபீச்சர்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீச்சர் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளோட சேட்டை நம்ம டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யாராலையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. இதுவே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் நமக்கு. இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா டிஸ்அப்பியரிங் மெசேஜ்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. இதை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம சேட் பண்ணுற ஓல்ட் மெசேஜ் எல்லாமே டெலீட் ஆயிரும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம். இது வந்து நம்ம டைமர் ஆல்சோ செட் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது 10 seconds இருந்து ஒரு குறிப்பிட்ட வீக் வர இதுக்குள்ள நம்ம டிஸ்அப்பியர் ஆயிரும் நம்ம வந்து டைம் செட் பண்ணி வச்சோம்னா. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம டாமி வைரஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அன்டில் தென் பை பை ஃப்ரம் உங்கள் ஆர்ஜினா டாம் பிஇஓ. சப்ஸ்கிரைப் டு டாமி வைரஸ் அண்ட் கீப் வாட்சிங்.